Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சட்டுன்னு எப்படி முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போது இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி சூடானதும் நான் அரை கப் துவரம் பருப்பு நல்லா அலசி இதில் சேர்த்துருக்கேன். இப்போது சின்ன பச்சை மிளகாய் நான் மூணு சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம். சின்ன பச்சை மிளகாயில் பார்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தி, அதனால் மூணு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, நாலஞ்சு பல் பூண்டு. ஒரு தக்காளி, பெரிய பச்சை மிளகாய் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு நாலு போட்டுக்கோங்க கூடவே. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பருப்பு நல்லா பார்க்க மென்மையாக, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். மலை மலைன்னு வெந்திருக்கும், நல்லா சொல்லுவாங்க நல்லெண்ணெய் சேர்த்தா. ஸோ வேக வைக்கும்போது ஒரு சொட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதை கலரி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இப்போது கடாயில் எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பெருங்காயத்தூளை சேர்த்துக்கணும். பெருங்காயத்தூள் எப்போது சூடு வரதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் வந்து நீள நீளமாக நறுக்கிக்கோங்க. காலிக்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ருசி நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, வேக லேட் ஆகும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5-6 மினிட்ஸ்லேயே முருங்கைக்காய் வெந்துடும், மூடி வச்சுருங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் இப்போவே சேர்த்துக்கோங்க. காயோட உப்பு சேர்த்தோன்னா காய் ருசியாக இருக்கும். எப்போதும் கடைசியில் உப்பு சேர்க்காதீங்க, காய் வேக வச்சிங்கன்னா அதோட உப்பை சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச அந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நான் புளிக்கரைசல் சேர்க்கவே இல்லை, அது மாதிரி மிளகாத்தூளும் நான் சேர்க்கவே இல்லை. வெறும் பச்சை மிளகாய் காரத்தோட வெறும் ஒரு தக்காளியோட தான் அந்த சாம்பார் இருக்கும். இந்த மாதிரி சட்டுன்னு நீங்கள் சாம்பார் வைக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் நார்மல் சாம்பாரை விட. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரெசிபி எப்படி இருக்குன்ட்டு. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது அந்த சாம்பாருக்கு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். அந்த முருங்கைக்காவும் பருப்பும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும், அப்போ தான் அந்த மிக்சிங்கில் சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா
குக் பண்ண விடுங்க. அவ்வளோதான் அருமையான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இருக்கிற இந்த வைரஸ்க்கு நம்மளுக்கு இம்யூனிட்டி நிறையவே வேணும் இல்லையா? நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கை சூப், எந்த விதத்துலையாவது முருங்கைக்காவை கண்டிப்பாக கிடைச்சா சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.